ஹாய்லோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அவங்க ஈஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேரும். நான் பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கார்ட்டூன்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் 2008 ரிலீஸ் ஆன பென்டனுக்கு இருக்கிறது மாதிரி எந்த ஒரு கார்ட்டூனுக்குமே ஃபேன் பேஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஈவன் நம்ம ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஆக்டரை விடையும் அதிகமாகவே ஃபேன் பேஸ் வச்சிருக்குது பென்டன் சீரீஸ். சில பேர் அந்த கிரேஸ்னாலேயே என்னை மாதிரி வீடியோ மேக் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக போய் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணலாமேன்னு யோசிப்பாங்க. ஒரு சில பேர் பென்னுக்கான ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஆனா இதே எல்லா தீமையை தாண்டி ஒரிஜினலா வந்த அதே பென்டன் சீரிஸை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. வெல், அப்படி பண்றது மூலமா அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்க போறது இல்ல. இருந்தாலுமே அவங்க அவங்களோட டைம் செலவு பண்ணி அந்த ஒர்க்கை பண்றது பென்டன் மேல அவங்க வச்ச லவ்வை காணிக்குதுன்னு சொல்லலாம். இந்த வகையில் ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸை நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். நம்ம தமிழ் கம்யூனிட்டிலேயே ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி டிராயிங்லாம் பண்ணி ஓரளவுக்கு பென்டன் சீரிஸ்க்கு ஈக்குவலான ஏலியன்ஸையும் பென்டன்னிஸையும் ட்ரா பண்ணிட்டு வராங்க. இந்த வரிசையில் யூடியூப் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சில கிரியேட்டர்ஸ் ஒரிஜினல் மேன் ஆஃப் ஆக்ஷன் கிரியேட் பண்ண பென்டன் சீரிஸையே மிஞ்சிற அளவுக்கு அனிமேஷன்லாம் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இன்னைக்கு டாப் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பென்டன் ஃபேன்ஸே பென்டன் ஃபேன்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். பட் அதை நீங்கள் பார்க்க முன்னே சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. Guys, வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். ரீசன் டேஸ் நான் போட்ட எந்த லிஸ்டையுமே ரேங்க் பண்ணல. பட் இந்த வீடியோ ரேங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு கிரியேட்டருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். அதனாலேயே 5-1 ஆர்டர்ல இந்த வீடியோ பார்ப்போம். 5th பிளேஸ் பிடிச்சிருக்க சேனல் என்னன்னா அவுட்ஃபிளக்ஸ்ங்கிற சேனல் தான். இந்த சேனலை ரன் பண்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. பட் பாக்குறதுக்கு இந்தியன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் இவங்களோட கண்டென்ட் எல்லாமே ரொம்பவே குவாலிட்டியா இருக்கும். பட் ரொம்பவே ஷார்ட்டா மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இவங்க ஏகப்பட்ட பென்டன் சீரிஸோட ஏலியன்ஸை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அனிமேஷன் மூலமா. அந்த அனிமேஷன் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப ஒர்த்தியாவும் இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ஏகப்பட்ட ஏலியன்ஸோட 3D அனிமேஷனை மேக் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாக்குறதுக்கு ஏனோதானோன்னு இல்லாம ரொம்பவே ஒர்த்தியா மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு போனஸான விஷயம் என்னன்னா இவங்களும் நம்மள மாதிரியே ஒரு ஸ்பைடர்மேன் ஃபேனும் கூட. ஸோ இடையில ஸ்பைடர்மேன் கண்டென்ட் போட்டு ஃபன் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஷார்ட்டா அமையும்னு சொல்லலாம். மினிமம் 15 செகண்ட்ஸ்குள்ளே கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு சில வீடியோஸ் மட்டும் 2-5 நிமிஷத்துக்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இவங்க பண்ணதுலேயே ரீசெண்டாக லான்ச் பண்ண ஐகேயோட 3D அனிமேஷன் தான் ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். மேலும் இவங்க ஒர்க் பண்ண இந்த வீடியோஸ் மூலமாக இவங்க ஏர்னும் பண்ணுறாங்க. அதாவது அவங்கள நீங்கள் பேட்ரியன் மூலமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண 3D மாடல்ஸை உங்களுக்கு கிரீன் ஸ்க்ரீன் மூலமாக தருவாங்க. ஸோ அதை நீங்கள் உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க முடியும். பட் அதுக்காக அவங்களுக்கு நீங்கள் $5 பே பண்ணணும். இவங்களோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏலியனை கமெண்ட்ல சொல்லுங்கள். லிஸ்ட்ல 4th பிளேஸ் பிடிச்சிருக்க சேனல் என்னன்னா பேக்வாஷ் அனிமேஷனுங்கிற சேனல் தான். வெல், இந்த சேனல் ரொம்பவே சின்ன சேனல்னு சொல்லலாம். ரொம்பவே கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்கு. ஆனால் இவரோட கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஒர்த்தியாக இருக்கும்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 வீடியோஸ் தான் போட்டிருக்காரு. பட் 10 வீடியோஸுமே ரொம்ப ஒர்த்தியாக பண்ணியிருக்காரு. ரொம்பவே டைம் எடுத்து சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து எல்லா விஷயத்துமே பார்த்து பண்ணியிருக்காரு. அண்ட் இவரோட அனிமேஷன் மேக்ஸிமமாக ஒரு பென்டன் கேம் பிளே பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்கை கொடுக்கும். அதுதான் ஹைலைட்டான விஷயமும் கூட. இவரோட கண்டென்ட் மேக்ஸிமமாக 5 செகண்ட்ஸ் to 2 நிமிட்ஸ் வர இருக்கும். ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதை கிரியேட் பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் இவருக்கு பென்டனை பிடிக்கிறது மாதிரி நரட்டவும் பிடிச்சிருக்கும். அண்ட் அவருக்கு அனிமியும் பிடிக்கும் சொல்லலாம். அதனாலேயே அவரோட எல்லா வீடியோஸையுமே அனிமி ஸ்டைலில் மேக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. அதையும் அவர் வீடியோலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரை இவர் ஒரு அண்டர் ரேட்டட் கண்டென்ட் கிரியேட்டர். இருந்தாலும் இவரை லிஸ்ட்டில் 4th பிளேஸில் வச்சிருக்க காரணம் இவரோட கண்டென்ட்டில் எந்த ஒரு மெசேஜுமே இருக்காது. சும்மா ராவாக தான் இருந்திருக்கும். பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஃபன் கொடுக்கறது மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாரு. உங்களோட சப்போர்ட் இவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு எனக்கு தெரியும். அதனாலேயே இவரோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குறிப்பாக இவர் கிரியேட் பண்ணியிருக்க பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் அனிமி ஓப்பனிங் தீம்ங்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். லிஸ்ட்ல 3rd பிளேஸை பிடிச்சிருக்க சேனல் என்னன்னா ஸ்டான் ரேன் ஹாங்கிற சேனலில் உள்ள அனிமேஷன் தான். இந்த சேனலோட நேமை கொஞ்சம் தப்பாக ப்ரொனன்சேஷன் பண்ணியிருக்கலாம். எனக்கு வாயில் வந்தது அவ்வளோ தான், அதனால தான் சொல்லிட்டேன். அண்ட் இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர்னு எனக்கு ஃபீல் கொடுக்குது. அவரோட லொக்கேஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. பட் அவரோட வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே மேக் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். அதனாலே பார்க்குறவங்களுக்கு நல்லாவும் இருந்திருக்கும். வெல், இவர் ஒரு ஆள் கிடையாது. இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்குன்னு சொல்லலாம். எல்லாரும் நம்மளை மாதிரி பென்டன் ஃபேனாகவும் இருக்காங்க. அதனாலேயே இவருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் இருக்குது.
இவரோட சேனல்லையும் நல்லாவே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் 5-6 மினிட்ஸ் வீடியோ கூட மேக் பண்ணியிருக்காரு, பட் ரீசெண்ட் டேஸ்ல 2 மினிட்ஸ் வீடியோவை தான் மேக் பண்ணிட்டு வராரு. அதுலயும் செம கான்செப்டை வச்சு ஒருத்திய பென்டன் கண்டென்ட் மேக் பண்ணிட்டு வருவாரு. இவரோட வீடியோவை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். அதாவது குறிப்பா பென்டனோட 15th ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ நல்லாவே வைரல் ஆச்சுன்னு சொல்லலாம். பென்டன் 1000 ஹீரோஸ் ஆஃப் ஹீரோஸ்ங்கிற வீடியோவா மேக் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுல ஆஸ்மித் வேபிக் ஏலியன் எக்ஸ் மாதிரியான ஏலியன்களை ஷோ பண்ணிருப்பாங்க. இவரோட வீடியோல அனிமேஷனை விட கண்டன் தான் பேசும் சொல்லலாம். அதனாலேயே அனிமேஷனை ரொம்பவே கம்மியா யூஸ் பண்ணிருப்பாங்க, பட் யூஸ் பண்ணிருக்கிற அனிமேஷனும் ரொம்பவே ஒர்த்தியா குவாலிட்டியா மேக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லலாம். கண்டென்ட்ல எந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணிருப்பாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். அவங்க பென் 10,000 ரீக்ரியேட் பண்றது மாதிரி ஒரு எபிசோட கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த எபிசோட்ல பென் 10,000 ஏலியன் எக்ஸ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுவான். சோ ஏலியன் எக்ஸுக்கும் வயசான தோற்றத்தை காணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தாடி வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கான்செப்ட்ல யோசிச்சு யோசிச்சு பண்ணுவாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரான விஷயம் தான், ஆனா எனக்கு அது பிடிச்சிருந்ததும் கூட. இவங்களோட சேனலோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். மறக்காம அந்த 15th ஆனிவர்சரி வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. நிறைய வீடியோவும் போட்டிருக்காங்க, குறிப்பா ஆம்னிவர்ஸ் வீடியோவும் நிறைய போட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல வர சேனல் என்னன்னா ஜெண்டர் ஃபிளெக்ஸ்ங்கிற சேனல் தான். இந்த சேனலோட பென் 1 லாஸ்ட் டைம்ங்கிற வீடியோ செம பாப்புலரான வீடியோன்னு சொல்லலாம். இந்த நேம்லயே 2 எபிசோட் கிரியேட் பண்ணிருக்காரு. ரெண்டாவது எபிசோட கூட அன்பினிஷ்டா தான் முடிச்சிருக்காரு, கண்டினியூஷன் ஆகுறது மாதிரி. சோ தேர்ட் எபிசோடுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு சப்போர்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மணி சைட்ல பாத்தீங்கன்னா சப்போர்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். 90% ஆஃப் ஒர்க் அவர் தான் மேக் பண்ணிருக்கிறத சொல்லியிருக்காரு. அனிமேஷன் ஒர்க்லாம் செம கஷ்டமான ஒண்ணு, பட் அது அவர் எடுத்து பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே இவரோட அனிமேஷன் ரொம்பவே ஹை குவாலிட்டி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. 3D அனிமேஷன் மாதிரி இல்லாம ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் மாதிரி தான் மேக் பண்ணிருப்பாரு. ஆனா இவரோட வீடியோ மத்த வீடியோஸை விட வைரல் ஆனதுக்கும் சக்சஸ் ஆனதுக்கும் காரணம் இவர் யூஸ் பண்ணிருக்க சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் அந்த வீடியோஸ்ல அவர் வச்ச கான்செப்ட். ரெண்டுமே அடிபொலியான கான்செப்ட்னு சொல்லலாம். பென் 10,000 ஒரு ரீக்ரியேட் பண்றது மாதிரி இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருப்பாங்க. சில பேர் இத மேனுஃபேக்சரோட オリジナル கிரியேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோ லான்ச் ஆன டைம்ல எனக்கு மெசேஜ்லாம் பண்ணிருந்தாங்க. நம்ம தமிழ் பென்டன் கம்யூனிட்டில கூட இந்த வீடியோவை நிறையவே பிரேக் டவுன் பண்ணி போட்டுருந்தாங்க. அண்ட் இந்த பென் 1010 க்கு ஆமினி ட்ரிக்ஸ் ஆஸ்மித் தான் கிரியேட் பண்ணி கொடுத்திருப்பாரு, அவரே கிரியேட் பண்ணிருக்க மாட்டாரு. மேலும் வில்காக்ஸ் கூட நடந்த ஃபைட்ல அவரோட ஆமினி ட்ரிக்ஸ் ஃபால்ட் ஆயிருக்குது. அதுல இருந்து அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்றதுதான் இந்த சீரிஸ் அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னு சொல்றேன்னா அந்த வீடியோல அவர் அவ்வளவுதான் சொல்லியிருப்பாரு. இன்னும் நிறைய அனிமேஷன் ஒர்க்லாம் அவர் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கு அவருக்கு சப்போர்ட் நல்லாவே தேவைப்படுதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சப்போர்ட் கிடைக்கும் போது அடுத்தடுத்த எபிசோட நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மேலும் இவரோட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மேக்ஸிமமா இந்த வீடியோ பாக்குறவங்க அவர் வீடியோ பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்க்கலைன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபைனலா லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க சேனல் என்னன்னா லெக்ஸ் டெனிபிரிஸ்ங்கிற சேனல். இந்த சேனல் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அண்டர் ரேட்டட் சேனல்னு சொல்லலாம். அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு 5% கூட சேனல் மூலமா அவர் ரிட்டர்ன் பார்த்துருக்க மாட்டாரு. இருந்தாலுமே அவரோட ஒர்க் அவர் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் மோர் அவர் இவர் பென்டன் ஃபேன் மட்டும் இல்ல பேட்மேன் ஃபேனும் நினைக்கிறேன். நம்மளே மாதிரியே ஸோ என்னைய மாதிரியே தாட்ஸ் இருக்கிறதுனாலே இவர் எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ கொடுத்துருக்கியா இல்ல அண்டர் ரேட்டட்னால ஃபர்ஸ்ட் பிளேஸ கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்க கோவப்படுறது எனக்கு தெரியுது, பட் அதுக்காகலாம் நான் கொடுக்கல. இதுவரை நம்ம பார்த்த எந்த ஒரு வீடியோவுமே 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மேலே போயிருக்காது. அப்படி போயிருந்ததுன்னா அதோட அனிமேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். பட் இவரோட வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷனாக லைவ் ஆக்ஷன் இல்லாமல் கிரியேட் பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு இவரோட வீடியோவை அனிமேஷன் திணற திணற மேக் பண்ணியிருப்பாரு. குறிப்பாக போன மாதம் அவர் ரிலீஸ் பண்ண பென் 10K வீடியோ செம வைரலான வீடியோ, பட் ஒரு சில ரீஜனுக்கு மட்டுமே அவரோட வீடியோ ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். உங்ககிட்டலாம் போய் சேர்ந்துருக்குமான்னு எனக்கு தெரியல, அதனாலேயே இவரை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் மற்றவங்க எல்லாருமே பென் 10,000 கலந்ததாகவும் ரொம்பவே வயசான ஃபார்ம்லையும் காமிச்சிருப்பாங்க சீரிஸில் இருக்கிறது மாதிரியே. இவர் மட்டும்தான் பென் 10,000 ஆம்னிட்ரிக்ஸ் கிடைச்ச சமயத்தில் உள்ள பென் 10,000 மேக் பண்ணியிருப்பாரு. மேலும் இவர் என்னை மாதிரியே பென் 10 கிளாசிக் ஃபேனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் யூஸ் பண்ணியிருக்க ஏலியன் எல்லாமே கிளாசிக் ஏலியனா, அதுவும் கிளாசிக் ஃபார்ம்லேயே யூஸ் பண்ணியிருப்பாரு. பழைய கிளாசிக் ஏலியனுக்கு நியூ அனிமேஷனை பார்க்கும்போதே கண் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாத்தையும் விட சூப்பரான விஷயம் என்னன்னா இவர் யூஸ் பண்ணியிருக்க சவுண்டு தான். இந்த வீடியோட சவுண்ட் எஃபெக்ட்லாம் கேட்டிங்கன்னா ஒரிஜினல் மேனுஃபேக்சராகவே இவர் மிஞ்சிருவார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. மஸ்ட் செக் பண்ண வேண்டிய சேனல் தான் இது. ஏன்னா வெறும் 2.8K சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்காரு. 2.8K கைஸ், ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவரை சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரு கிளாசிக் லுக் கலந்த நியூ அனிமேஷனையே கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம்.
குறிப்பா ஏலி நெக்ஸ் கூட வரும், அதையும் நீங்க செக் அவுட் பண்ணி பார்க்கணும். இவரோட வீடியோவை எந்த ஒரு ஸ்பாயிலருமே இந்த இதுல சொல்ல போறது இல்ல, ஏன்னா சொன்னேன்னா நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியது வரும். அவரோட வீடியோலயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவரோட சேனல் லிங்கையும் வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோட நோக்கமே ஒரு ஷவுட் அவுட் மாதிரி தான். இதே மாதிரி நம்மள பல பேரும் நிறைய அனிமேஷன் ஒர்க்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்ல. உங்களுக்கு டைம் இருந்து நீங்க ஒரு பென்டன் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கும் என்னைய மாதிரியே யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாமலேயே போயிருவாங்க. அண்ட் மோர் ஓவர் இப்பவும் கூட நீங்க இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா வெளியே யாருக்குமே தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ்ல உங்களோட ஒர்க்கை சென்ட் பண்ணுங்க. நிறைய ஆர்ட் ஒர்க் இதே மாதிரி பண்ணி அனுப்பியிருந்தீங்கன்னா அதையே ஒரு வீடியோவை மேக் பண்ணுவேன், இல்லைன்னா அதை கம்யூனிட்டி போஸ்ட்லயாவது போட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ மறக்காம நிறைய பேர் சென்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்காக செப்பரேட் வீடியோ மேக் பண்ண முடியும். ஓகே गाइस, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பென்டன் ஃபேன்ஸ்க்காக பென்டன் ஃபேன்ஸே கிரியேட் பண்ண வீடியோன்னு சொல்லலாம் இதை. சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கனா இதே மாதிரி ஏகப்பட்ட கார்ட்டூன் அண்ட் அனிமி रिलेटेड வீடியோஸ்லாம் சேனல்ல இருக்குது. அதைய எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொளி வீடியோல மீட் பண்றேன். பீஸ். And my sister saying some haram Pan, pan Pan, pan Naru mayu gam gondam vane Dee mai tiyai suttarita vane